நிக்கு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா ஜெயராமன். இன்னைக்கு மார்கழி மாதம் இரண்டாம் நாள். நம்ம இன்னைக்கு இரண்டாவது பாசுரம் பார்க்க போகிறோம். முதல்ல பாசுரத்தை பாடிட்டு அதற்கப்புறம் அதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். இரண்டாம் பாசுரம், வையத்து வாழ்வீர்கள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பைய துயின்ற பரமனடி பாடி, பைய துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமாறென்னீ உகந்தேலோரெம் பாவாய், உய்யுமாறென்னீ உகந்தேலோரெம் பாவாய். இன்னைக்கு நம்ம இரண்டாம் பாசுரம் பாடி கேட்டோம். இப்போது அதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாமா? இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்ல வரான்னா, நம்ம நோன்பு இருக்கும் இரண்டாவது நாள். ஸோ இந்த நோன்பை நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படி கடைபிடிக்கணும், என்ன ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ஆண்டாள் நமக்கு சொல்கிறா. என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய் உண்ணக்கூடாதாம், பால் உண்ணக்கூடாதாம், பூ மலர்களை அணியக்கூடாதாம். ஏன் மலர்களை அணியக்கூடாது அப்படின்னா, மார்கழி மாதத்தில் பூக்கிற பூ எல்லாமே நாராயணனுக்கு தான், நம்மெல்லாம் வந்து அணியக்கூடாதாம். அப்படியெல்லாம் ஆண்டாள் வந்து நாராயணனுக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விரதம் இருக்கா. நம்மெல்லாம் வந்து விரதம் இருக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம், ஏதாவது பழம் அந்த மாதிரி சாப்பிடுவோம், அட்லீஸ்ட் பழமான சாப்பிடுவோம்ல. அவள் வந்து பூ கூட வச்சுக்க மாட்டாளாம், எல்லா மலர்களும் நாராயணனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாள். அதனால் பூ வச்சுக்கக்கூடாதாம், அப்புறம் வந்து தகாத வார்த்தைகள் பேசக்கூடாதாம், அப்புறம் சான்றோருக்கு இவாளுக்கெல்லாம் வந்து தானம் தர்மம் செய்யணும். யாரெல்லாம் நம்ம வந்து நாடி வராளோ அவளுக்கெல்லாம் தானம் தர்மம் செஞ்சு, அந்த பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கிற நாராயணன் இருக்கார் இல்லையா, அவரோட அருளை பெறுவதற்கு நம்ம இவ்வாறெல்லாம் நோன்பு இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு எல்லாம் சொல்ல வரா. இதே மாதிரி நம்மளும் வந்து எப்படி இந்த பாசுரத்தின் மூலமாக நோன்பு இருப்பது அப்படின்னு கற்றுண்டு நம்மளும் இருந்து அந்த நாராயணனுடைய அருளை பெறுவோம். இன்றைக்கி நான் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நாளைக்கு திரும்ப மூணாவது பாசுரத்தில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் பவித்ரா ஜெயராமன்.